திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உணவு தேடி வந்த மயில்களுக்கு விஷம் வைத்துக் கொன்ற முதியவரை வனத்துறையினர் கைது செய்தனர். நாச்சியார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சாபத்ரி என்பவரின் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நெற்பயிர் விதைத்து விவசாயம் செய்து வந்தார். இந்த நிலையில் இவரது பயிர்களை மயில்கள் சேதப்படுத்தியதால் நெல்லில் விஷம் கலந்து வயலில் தூவியுள்ளார். அப்போது அங்கு வந்த மயில்கள் இதனை உண்டு அங்கேயே இறந்துவிட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறந்து கிடந்த 12 மயில்களை மீட்டதுடன் சண்முகத்தையும் கைது செய்தனர்.